ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செட்டிங் தான் பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டிங் தான் அந்த செட்டிங் முன்னாடி இன்னும் நம்ம வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க யூடியூப் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுவேன் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் டைப் பண்ணுங்க நம்ம சேனல் இதே மாதிரி வரும் இதுல வந்து ரெட் கலர்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஓப்பன் ஆகும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மேல ஆள் அப்படின்னு அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்க யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படி நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம செட்டிங் அதான் வந்து மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங் உள்ளே போங்க உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் செட்டிங்கு இப்போ வந்து ஆட் சர்வீஸ் போடுங்க ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் நான் ஏடின்னு போடுறேன் ஏடின்னு போட்டு இதில் வந்து பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இருக்கும் பார்த்தீங்களா ஆட் சர்வீஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது எதுக்கு அப்படின்னா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா உங்கள் மொபைலில் இந்த ரெட்மி ஃபோனில் வந்து தேவையில்லாத ஆடு வந்து நிறையவே வரும் அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரவே வராது ஏன்னா வந்து இது எல்லா ஃபோனுக்கும் இருக்குமா என்னன்னு தெரியல நீங்கள் வந்து மேலே சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஆட் சர்வீஸ்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து தேவையில்லாத ஆடு நிறைய வரும் அதை வந்து ஆஃப் பண்ணால் வராது வரவே வராது நம்பர்லேயே ஓகேங்களா ஓகே செகண்டாக பார்க்கக்கூடிய ஒரு செட்டிங் என்ன அப்படின்னா இப்ப வந்து பாருங்க நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து நேர வரிசையா எல்லாமே அடுக்கி வச்சிருப்போம் அதை நம்ம நம்ம போட வந்து நம்ம குழந்தைகள் எடுத்து எங்கிட்டாவது அழிச்சிரும் இல்லாட்டி எங்கிட்டாவது நகட்டி நெகட்டி வச்சிரும் அதை வந்து நகட்ட முடியாத அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படின்னு சொல்றேன் உங்க ஸ்கிரீன் வந்து லைட்டா அழுத்தி பிடிச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செட்டிங் அப்படின்னு வரும் அந்த செட்டிங்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பாருங்க லாக் ஹோம் ஸ்கிரீன் லே அவுட் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணிட்டு நம்ம டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து இருந்த இடத்துலயே தான் இருக்கும் அதை அழுத்தி பிடிச்சாலும் எங்கேயுமே நகட்ட முடியாது பாருங்க எங்கேயுமே நகட்டவே முடியாது அது அப்படியே தான் இருக்கும் இல்லைன்னா நம்ம குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே டீலைட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது ஓகேங்களா இப்போ ஓகேங்களா மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு செட்டிங் என்ன செட்டிங் அப்படின்னா நம்ம வந்து செட்டிங் போவோம் செட்டிங்கில் போயிட்டு இதில் அப்படியே கீழாக்க வந்தோம் அப்படின்னா அடிஷனல் செட்டிங் அப்படின்னு எல்லா ஃபோன்லையும் இருக்க தான் செய்யும் இந்த அடிஷனல் செட்டிங் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க இதில் வந்து பாருங்க குயிக் பால் அப்படின்னு இருக்கும் பண்ணுவோம் இதை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க டர்ன் ஆன் குயிக் பால் வந்து இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹோம் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஒரு பால் மாதிரி தெரியுது இந்த பாலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து பேக் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனை ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கலாம் மெனு பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த நாலு இந்த அஞ்சு இதுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இது எப்படின்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்கு இந்த கத்திரி பன் சிம்பிள்மா இருக்க வைத்திக்கலாம் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வைத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து பேக் வரணும் அப்படின்னா நம்ம வந்து பேக் பட்டனை கீழே வந்து பாருங்க பேக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக் வந்துடும் நல்லா பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஹோம் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக் வந்துடும் டோட்டலாக பாருங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அது உங்கள் ஃபோனில் இருக்கிறது தெரியாது நண்பர் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங் உள்ளே போயிட்டு குயிக் பாலில் போயிட்டு இப்போ நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் இதில் வந்து பாருங்கள் செலெக்ட் ஷார்ட் கட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்க ஹோம் பட்டன்ல என்ன செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் இப்போ ஹோம் பட்டன் நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஒய்ஃபை செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம் மொபைல் டேட்டா செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம் ஒய்ஃபை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து ஆட் ஆயிரும் இந்த ஆட் ஆயிரச்சி நம்ம வந்து இதுல ஷார்ட்டா நம்ம வந்து நம்ம வந்து இது மூலியமா வந்து ஆன் பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் தான் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆனா இந்த செட்டிங் வந்து எல்லா போனுக்கும் வந்து வேலை செய்யுமா என்னன்னு தெரில இருந்தாலும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப என்னோட ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி ரெட்மினால வந்து எனக்கு வந்து இந்த செட்டிங்லாம் இருக்கு உங்க ஃபோன் என்ன விவோவா இல்ல சாம்சங்கா என்ன ஃபோனாக இருந்தாலும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த செட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோ பிரிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ